அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் வச்சு ஒரு வித்தியாசமான டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, வெண்டைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருந்தது அப்படின்னா சும்மாவே சாப்பிட்லாம். சாதத்துக்கூட வைக்காமையே வந்து குட்டி பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெண்டைக்காவை. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா ஆயில் ஏதோ ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆயில் நல்லா விட்டு நம்ம வந்து அப்படியே கிளறிகிட்டே இருக்கணும். அதில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை எல்லாம் வந்து அந்த பாத்திரத்துலேயே ஒட்டி நல்லா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணுன்னா ரொம்ப நேரம் விடணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.